ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு காய் அண்டு எட்டி காயை பற்றி சொல்கிறேன்ட்டு இப்போ அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் என்னடா இவன் காய் எட்டிக்காயை காமியானன்ட்டு சாமியை இருக்கனே பார்த்துக்காதீங்க இன்றைக்கி வேலைக்கிழமை அதனால தான் ஒரு சின்ன வேண்டுதல் ஓகே வாங்க அதை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் நம்மளுக்கு நேரில் தான் கொடுக்குது இல்லை சேர்த்து உங்களே தெரியும் காற்றுவும் கொடுக்குது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் பூமியில் அனைத்து ஜீவராசிகள் தேவையான காற்றுவையும் கொடுக்குது அதில் ஒரு மரம் தாங்க இழுப்பையும் மரம் ஆனால் இது ஒரு சிறப்ப வாய்ந்த மரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நிறைய மருத்துவ பயன் கொண்டுள்ள மரம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னா இந்தியா இலங்கை மியான்மர் இப்போ இது போல் நாடுகளெலாம் அதிகமாக இருக்குது அதுவும் இப்போ இந்த நாடுங்களில் பொதுவாக சொல்ல போனால் சின்ன சின்ன கிராமங்களில் மட்டும் தான் அதிகமாக காணப்படுது மற்ற இடங்கள்லாம் அப்போ பார்க்கவே முடியல இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே இதுதான் இலப்பை காய் இதுக்குள்ளே தான் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதில் மேலோடு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் இப்போது இந்த இலப்பையை பற்றி ஒரு சின்ன ரெண்டு பெனிஃபிட் மட்டும் இதில் இருக்குதை சொல்கிறேன் எலுப்பை பூவில் அதிகமாக இருமுச்சத்து இருக்கும் அதனால் டெய்லி வந்து சாப்பிட்டு வந்த உடலுக்கு தேவையான இரும்பு சத்து ஒரு சிலது நான் வந்து படித்தும் அண்டு கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பூவை தண்ணியில் போட்டு காய்ச்சி குடித்து வந்தால் அதில் அதனால் பார்த்தீங்கன்னா இருமல் சப்பத்தி நாலு நாகஸ்வரம் இதுவும் வந்து தேர்ந்தலான்ட்டு நான் படிச்சிருக்கேன் புக்கில் இழுப்பை புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த இழுப்பை புண்ணாக்கு வந்து நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்பு தேய்ச்சி குளிச்சிடும் தலை நம்ம உடம்புல இருக்க சரும நோய்கள் பலவற்றை நீக்கும் இது வந்து பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்களாம் இதுவும் நான் புக்கில் படிச்சுருந்தாங்க ஓகே இப்போது எத்தனை பேர் வந்து நீங்கள் இழுப்பை மரத்தை பார்த்துருக்கீங்க இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குற உங்களில் உங்கள் ஊரில் எத்தனை பேர் ஊரில் இழுப்பை மரம் இருக்கு அந்த எட்டி மரம் இருக்கான கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போது இந்த அழகான வானத்தை பார்த்தபடி அடுத்த மரத்தை பற்றி பார்ப்போம் நம்ம அடுத்த மரம் பார்க்க போகிறது எட்டி மரத்தை பற்றி தாங்க ஹோமியோபதி மருத்துவத்தில் நச் வாமிகா என்ற மருந்து இந்த எட்டி மரத்துலேருந்து தாங்க தயாரிக்கப்படுது இந்த மரம் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்டது என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் பல விஷம் முறிவு மருந்தாகவே இது பயன்படுது நம்ம இந்தியா கவர்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா லேசப்பட்டது இல்லைங்க இதோட விதையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது அங்கே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பயோ ரிசர்ச் முறைப்படி மருந்தாக விட்டு திரும்பவும் நம்ம நாட்டுக்கே மருந்தாக வைக்கிறாங்க எவ்வளோ புத்திசாலி தானே பார்த்தீங்களா ஓகே இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு கடவுள் ஆசையிடன்னு நீங்களே நல்லா இருங்க பாய்